வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூனில் உள்ள இலக்கணம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் தான் பார்க்க இருக்கிறோம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் நம் தமிழ்மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவானவை வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியும் அதாவது நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியினுடைய சொற்கள் வந்து பேசுவதற்கு எளிதாக இருக்கும் அதே வேறு மொழியை பேசும்போது நமக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களில் எந்தெந்த எழுத்துக்கள் எங்கெங்கே எழுதணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக பாருங்கள் இந்த சொற்களை நல்லா கவனிங்க மூன்று சொற்களுமே பொருள் ஒன்று தான் ஆனால் எழுத்துக்கள் வேறு வேறு அப்போ எந்த எழுத்து வந்து சரியான சொல் ஏதுன்னு தான் பார்க்க போகிறோம் நன்றி 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 இப்போ முதலில் இருக்கக்கூடிய நன்றி என்பதுதான் சரியான சொல்லலவா அது மாதிரி பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கே பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது அது மாதிரி பாருங்க சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் இப்போ நம்ம மொழி முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கலாம் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர் சொல்லினுடைய முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லின் முதலில் வரும் அதாவது ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் அடுத்ததாக உயிர்மை எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லினுடைய முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள்னு பார்க்கலாம் கா ச ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் எடுத்துக்காட்டா கா வரிசையில் உள்ள எழுத்துக்களை இப்போ நம்ம பார்க்கலாம் கடல் காக்கை கிழக்கு கீற்று குருவி கூந்தல் கெண்டை கேணி கைகள் கொக்கு கோலம் கௌதாரி அடுத்ததான் ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஞா வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வருகிறது எடுத்துக்காட்டா பாருங்க ஞனம் இந்த ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் இக்காலத்தில் அஞ்ஞனம் இங்ஞனம் எங்ஞனம் என்னும் சொற்களில் வழங்குகிறது ஞா வரிசையில் ஞா ஞா ஞே ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் யா வரிசையில் யா யா யு யூ யோ யவ் ஆகிய ஆறு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் வா வரிசையில் வா வா வி வி வே வே வை ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அதாவது சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதுன்னு பார்க்க போகிறோம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வாரா அதாவது இக்கு முதல் இன் வரை உள்ள மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வராது ந ர ஆகிய எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்துக்கூட சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா அடுத்ததா மொழி இறுதி எழுத்துக்கள்னா என்னான்னு பார்க்கலாம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் அதாவது சொல்லினுடைய கடைசி எழுத்துல முடியக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லினுடைய கடைசியில் வரும் அடுத்ததா இங் இன் இந் யம் ஈர் இல் இல் இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க உயிர் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அடுத்ததான் மொழி இறுதியாக எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கலாம் அதாவது சொல்லிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்கலாம் சொல்லின் இறுதியில் உயிர் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது இக் இங் இச் இட் இத் இப் இர் ஆகிய ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை ஆனால் இந்த ஏழு மெய்யெழுத்துக்களும் பிறமொழி பெயர் சொற்களில் வரும் அதற்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கார்த்திக் ஹாங்காங் சுஜித் ஜாங்கிரி திலீப் மியூனிச் போன்ற பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு எகர வரிசையில் கே முதல் முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை நோ என்னும் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் அடுத்ததான் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் பார்க்கலாம் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும் அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அதாவது அளபடைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தல் அதுதான் அளபடை இந்த அளபடை பற்றி நீங்கள் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள் மாணவர்களே இது வரைக்கும் நம்ம சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் இந்த இலக்கணத்தை நல்லா படித்து எழுதி பாருங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி மாணவ செல்வங்களே